செங்கல்பட்டு அரசு தலைமை மருத்துவமனையில் தினமும் சேகரிக்கப்படும் மருத்துவ கழிவுகள் குப்பைகள் கடந்த சில மாதங்களாக தரம் பிரிக்காமல் இருப்பதால் சவக்கிடங்கு அருகே மலை போல் குவிந்து வைக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் டெலிபாபுவிடம் கேட்கலாம். வணக்கம் டெலிபாபு, இது குறித்த கூடுதல் தகவல்களை நீங்க பதிவு செய்யலாம். நிச்சயமாக விடியா திமுக அரசு தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து சுகாதார சீர்கேடு என்பது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. குறிப்பாக செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தினமும் சுமார் 5000 முதல் 8000 வரை உள்நோயாளிகளாகவும் வெளிநோயாளிகளாகவும் வந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். குறிப்பாக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக காஞ்சிபுரம், மதுராந்தகம், வந்தாவாசி, சேத்துப்பட்டு, திண்டிவனம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான நோயாளிகள் தினமும் வந்து செல்கின்றனர். இதனால் மருத்துவமனை எப்பொழுதும் பரபரப்புமாக காணப்படும். இந்த மருத்துவமனை வளாகத்தில் அதிக அளவு மருத்துவக் கழிவுகள் நாள்தோறும் சேர்ந்து வருகின்றன. இவற்றை முறையாக மக்கும் குப்பைகள், மக்காத குப்பைகள் என மருத்துவ கழிவுகள் என தரம் பிரித்து அவற்றை நகராட்சியிடம் கொடுப்பது வழக்கம். அதே போன்று மருத்துவக் கழிவுகள் முறையாக சிங்கப்பெருமாள் கோவிலில் உள்ள செயல்பட்டு வரும் அதிநவீன மருத்துவக் கழிவுகள் எரிக்கும் இடத்துல வந்து கொண்டு செல்வார்கள். ஆனால் கடந்த சில மாதங்களாக முறையாக குப்பைகளை ஊழியர்கள் தரம் பிரிக்காததாலும் நகராட்சி சார்பில் குப்பைகளை கொண்டு செல்லாததாலும் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை சவக்கிடங்கு அருகே சுமார் 1 டன் அளவிற்கான குப்பை கொட்டப்பட்டு பார்ப்பதற்கே மயானம் போல் காட்சியளிக்கிறது. குப்பைகள் அதிக அளவில் கொட்டப்பட்டு இருப்பதால் நாய்கள் மற்றும் சில சமயங்களில் பன்றிகள் ஆகியவை இந்த இடத்தில் உலா வருதல் பாதிப்பு இன்னும் அதிகரித்து வண்ணம் உள்ளன. இந்த மருத்துவக் கழிவுகளை நகராட்சி துப்புரவு ஊழியர்கள் அகற்ற வேண்டும். ஆனால் அவர்களும் அதை கண்டுகொள்ளாமல் இருக்கின்றனர். இது குறித்து மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்களின் கருத்தாக உள்ளது. கூடுதல் தகவல்களுக்கு நன்றி டெல்லி பாபு.